இருக்கிறது. சுவையில் சாப்பாட்டு இருப்பது போல திருவருளிலேயும் இருக்கிறது. நீங்க இந்த ஐந்தொழில் நடனத்தை சென்று ஆதி இடமாக அமைந்திருக்கின்ற பேராடி அந்த காரைக்கால் அம்மையார் பார்த்த இடத்தில் பார்த்ததுடைய சுவை வேற, தில்லையில் பார்த்த சுவை வேற, பேரூரில் பார்த்த சுவை வேற. ஒரே ஆள் தான் ஆடுறான், தாக்குறாள் நாம தான், நம்ம வினை கர்மாயல் தான் நமக்கு தெரியும். பார்த்தாலும் கூட என்ன இருந்தாலும் சிதம்பரத்தில் பார்க்க நடனத்துல ஒரு காம்பினேஷன் எல்லாம் சேர்ந்து இருக்குது. அம்மையார் பார்த்த நடனம், அப்புறம் பேரூர் பெருமான் பார்த்த நடனம், தில்லை நடனம், இந்த மூன்று சேர்ந்த பொழுது நமக்கு ஒரு புதிய சுவை வருகிறது. அந்த சுவை அனுபவித்து சுந்தரர் சொல்றார், நான் அனுபவிச்சது எங்க இங்கதான், எங்க சிதம்பரத்துல தான். பேரூரகம்பெருமானை பெரியானை புலியூர் சிற்றம்பலத்தே பெற்றேன், அந்த சுவை இங்க வருகிறது. அதனால நான் வந்து அங்கே போய் பார்த்தேன், அங்க இது இல்லை, இங்க அது இருக்குது, அப்படி பார்த்துக்கணும், நீங்க அனுபவிக்கலாம். அந்த மாதிரி அனுபவித்து பாடுகின்ற அந்த கூத்தை தான் அண்மை என்ற சொல்லால நாம குறிக்கிறோம். மூன்றையும் நீங்கள் தனித்தனியாக அனுபவிப்பது வேறு, மூன்றிலே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஒன்றாக போட்டால் அதில் ஒரு புது சுவை வருவது போல, தில்லை கூத்த பெருமானிடத்திலே ஒரு அண்மை சுவை வருகிறது. ஆதியும் ஆய் அந்தமும் ஆய் நடுவும் ஆய், இந்த மூன்றும் இருக்கு தனித்தனியா. அல்லான் அப்புறம் என்ன அல்லான் என்று இருக்குது அப்படின்னு கேட்டா, மூன்றையும் இணைக்கும் பொழுது, மூன்றன் சுவை சேரும் பொழுது ஒரு புதிய சுவை வருகிறது. அந்த பொருளைத்தான் இங்க சொல்லுகிறார், ஆதியுமாய் அந்தமுமாய். ஆதியம் அந்தம் நடுவாகி அல்லான் இல்லான்னு சொல்ல, இல்லான்னு சொன்ன சுவை இல்லைன்னு அர்த்தமாயிடும், அப்படி வரவே வராது. ஏதாவது ஒரு சுவை இருக்கும், சுவை இல்லாமலே போகாது. இந்த மூன்றையும் நீங்க முறை தவறாம தவறி கலந்தாலும் கூட ஏதோ ஒரு சுவை இருக்கும், அது இல்லாம போயிடாது. அதனால அவர் அல்லான், இது தனிச்சுவை அல்ல, இது ஒரு சேர்க்கை சுவை. இந்த மூன்றும் சேர்ந்து நீங்க தனித்தனியா சாப்பிட்டு சேர்க்கையை பார்த்தா வராது, இந்த மூன்றையும் சேர்த்து பார்த்து நீங்கள் சாப்பிட்டீர்களே ஆனால் ஒரு புதிய சுவை ஒன்று வரும் என்ற ஒரு கருத்தை தான் அந்த தில்லையிலே அனுபவித்த பொழுது, அதை அனுபவித்தவர்கள் தில்லை கூத்தை சொல்லும் பொழுது பதஞ்சலி வியாக்கிரபாதர்களுக்காக ஆடி காட்டிய நடனம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதை நாதாந்த நடனம் என்பதாக சொல்லுவதுதான் சிறப்பு. பெரும்பாலும் சொல்லுகிறவர்கள் ஆனந்த மானதம் என்பதாக சொல்லுவார்கள். அது திருவாலங்காட்டிலேயும் ஆனந்த நடனம் உண்டு, பேரூரிலேயும் ஆனந்த நடனம் உண்டு, சிற்றம்பலத்திலேயும் ஆனந்த நடனம் உண்டு. அல்ல ஒரு சொல் சேர்க்கிறார், ஆனந்த மானடம் என்பதாக சொல்றார். இந்த மா என்று சொன்னதுக்கு காரணம்னு கேட்டா, இந்த மூன்றையும் கலவையாக சேர்க்கும் பொழுது ஒரு புதிய சுவை வருகிறது. தனித்தனியா நீங்க பார்த்தேன்னு சுவை வராது, மூன்றையும் சேர்த்து பார்த்தீர்களேயானால் அங்கு இல்லாதது இங்கு இருக்கிறது, அதுவும் இருக்கிறது இதுவும் இருக்கிறது மூன்றும் இருக்கிறது ஆனால் ஒரு புதிய சுவையும் இருக்கிறது என்ற ஒரு அனுபவத்தின் மூலமாக மணிவாசக பெருமான் இவர் மற்ற இடங்களிலே போய் பாடியதாக நமக்கு வரலாறு இல்லை, நமக்கு வரலாற்று சான்று கிடைக்கவில்லை. இவர் இந்த நடனத்தை அதிகமாக இவர் கண்டிருக்கிறார். ஆனா இதை காண்பதற்கு அவருக்கு இப்ப நமக்கு அது தெரியல. இவர் சொல்றார் இருக்குதுன்னு,
நான் உங்களுக்கு அது இருக்குதுன்னு சொல்றதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சது கிடையாது, இவர் சொல்றதை வச்சுதான் நான் சொல்றேன் இப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லு. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், பெருமான் இவரை தயார்படுத்தலாம், கங்கணம் கட்டி கொண்டு தயார்படுத்தலாம். சிறு வயதாக இருக்கும் பொழுது சொந்த ஊருக்கு போய் அந்த சிலம்பு ஒலியை காட்டி, வாத ஊரினில் வந்து எனது அருளி, அங்கங்க தெரிஞ்சிட்டு இருப்பாரு பொழுது கூப்பிட்டு உட்காராய், இந்த பாரு வந்து எனது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பரிசும். இந்த காலை ஒலிக்க செய்து இது தெரியுதா, இது என்ன அனுபவம் வருது, இன்னொரு ஆற்ற ஆள் என்ன அனுபவம் வருது அப்படின்னு சின்ன வயசிலேயே இந்த ஆளு பாடம் கொடுத்துருக்கான். நாம வந்து என்னமோ போற பொறுக்கிற மதுரையை பார்த்தாச்சு, பக்கத்துல திருவாரூர் திருவாத ஊர் பார்த்துட்டு போடலாமே அப்படின்னு போறோம். இந்த ஆளே நேரா போயிருக்கிறான், வாத ஊரில் வந்து எனது அருளி. இந்த நாலு நாள் பிளான் போட்டுட்டு இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் போய் கணக்கு பார்த்து அப்படி இல்லை, இது இவன் தெரிந்து கொள்ளுகின்ற வரையிலும் அவன் அங்க இருக்கான். வந்து எனது அருளி எதை தெரிவிக்கிறான், பாட சிலம்பொலி காட்டிய பரிசும் சொல்ற. சிலம்பிலே இருந்து ஒலி வரும், சிலம்பிலே இருந்து ஓசை வரும். இவர் சொல்றார், அனுபவிச்சவர். எல்லா சமயத்திலும் ஒளியே வரும் நினைக்காதீங்க, சில சமயம் ஓசையும் வரும். ஓசை வரும் பொழுது இன்ப அதிர்வுகள் உண்டாகும், ஒளி வரும்போது விரைந்து அனுபவிக்க தோன்றும். ரொம்ப பசியாக இருக்கிறவ என்ன பண்ணுவோம், அள்ளி அள்ளி போட்டு விழுங்கி விழுங்கி கொண்டிருப்போம், அவனுக்கு சுவையே தெரியாது. பசி ஓரளவு முடிந்த பிறகு அமைதியை அனுபவிப்பான், அப்ப ஓசை. என்ன அனுபவப்படும் என்றால், எந்த ஒரு அந்த ஓசை நுணுக்கத்திலேயும் இறைவனும் இறைவியும் இணைந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு அனுபவப்படும். உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உன்னை அனுபவிச்ச பெருமாட்டி இருக்கிறா, சரி அவளை அனுபவிக்கலான்னு சொல்லிட்டு அவளை நினைச்சு அங்க நீ இருக்கிற, ரெண்டு பேரும் எங்கிட்ட இருக்கிறீங்க, நான் எங்க போய் அனுபவிக்கிறேன். உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, நான் என்ன புறம்பா அடியேன் நடுவுள் இருவீரும் இருத்தி. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்து, ஒலி அனுபவம் ஓசை அனுபவம் எல்லாவற்றையும் கொடுத்து சின்ன வயசிலே இருந்தே இவரை பண்படுத்தி இருக்கிறார். அதனால திருவாரூருக்கு கூட அந்த சின்ன வயசுலேயே அது ஒலி கேட்டதுனாலே, இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்னு நீங்க மாணிக்க வாசகரை கேட்டா, எங்கெங்க சின்ன வயசுல என்னென்ன விளையாடலாம் ஒத்தம் ஒண்ணுமே கிடையாது, வந்துடுவான் காலையில அங்க எங்க போறத தடுத்து நிறுத்திட்டு இந்த ஒலியை கேள், இந்த ஒலியை கேள், வாத ஊரில் வந்திருதருளி. அங்கே வந்து உட்காந்து போட்டு ரூம் போட்டு தங்கறதுன்னு சொல்றாங்க இந்த காலத்து, அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு பாட சிலம்பொலி சும்மா அப்படி ஆட்டி ஆட்டி காத்து இதை அனுபவிச்சியா, இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு, அப்படி படைச்சி இருக்கிறார். அதை சொல்றார், தன்னுடைய வரலாற்றை சொல்லும் போது சொல்ற, பாத சிலம்பொலி காட்டிய பரிசு. அதை வைத்துத்தான் நான் சொல்லுகிறேன், அவன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமாக இருந்தாலும் அவற்றிற்கு அல்லாதவனாகவும் இருப்பான். அல்லாதவனுக்கு என்ன பொருள் என்றால், இந்த இன்பம்தான் நீங்க அவனை முடிவு செய்ய முடியாது. இவன் கொடுக்கிற இன்பம் சுரக்கா கொடுக்கிற இன்பம் தான் சொல்ல முடியாது, கத்தரிக்காய் மாதிரியும் தெரியும். அவன் யாரு அப்படின்னு கேட்டா, சுரக்காயும் இல்லை கத்தரிக்காயும் இல்லை பூசணிக்காயும் இல்லை, ஏதோ ஒன்று, அவ்வளவுதான், காயும் இல்லை கனியும் இல்லை ஏதோ ஒன்று. அல்லான்
இந்த அல்லான் என்பது நீங்கள் எதை எதை மனதில் எண்ணுகிறீர்களோ எல்லாவற்றிற்கும் அண்மை என்ற ஒரு விகுதியை அமைத்துக் கொண்டால் வருகின்ற கருத்து இருக்கிறதற்கு அல்லான் என்று பெயர். ஆரியன் அண்டம் நடுவாகி அல்லான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட சின்ன வயசிலேயே அவர் குற்றமே செய்யலன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் கேட்டால் இந்த ஆள் விட்டாதானே காலிலிருந்து சாயங்காலம் வந்து இவனே பிடிச்சிட்டு அந்த பையன் என்ன குற்றம் பண்ணுவான், எங்க போவான், தூங்கினா போதுன்னு இருப்பான். அவ்வளவுதான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என்னை பெருமான். திருவாத ஊரிலேயே இந்த ஒரு ஆளுக்காகத்தான் பெருமான் பாடுபட்டு பலரும் வாழுமாறு இவன் பாடுபடவே இல்லை. இந்த ஒரு ஆளை உருவாக்குவதற்கே வாழ்நாள் முழுவதும் செலவு கொண்டிருக்கிறான் பெருமான். எங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் இதை பத்தி தெரியும்னு இவரே சொல்ல மாட்டேங்கிறார், எனக்கு தான் தெரியும் சொல்ற. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என் தந்தை என்னை அதை பிரிக்கும் பொழுது என் தந்தை என்னை பிரிக்க கூடாது, என் தந்தை என்னை. சில பாடப்பிரிவுகள் பார்த்தா எம் தந்தை என்றேன்னு வரும், அப்படின்னு பிரிக்கலாம். என் தந்தை எனக்கு, எனக்கு மட்டும் உரியவர் எந்த. காரணம் என்ன என்று கேட்டால் அனுபவிக்கும் திறம் நோக்கி அனுபவிக்கும் திறத்தை உண்டாக்கி இப்படி அனுபவிக்க வேண்டும் என்று பக்கத்திலே இருந்து சொல்லிக்கொண்டே இருப்பவன் ஆகிறனாலே அதற்கு பொது வகுப்பு ஒன்று எடுக்க முடியாது. அவனும் நானும் தான் என்னை அவன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி இதை அனுபவிக்க கற்றுக் கொடுத்தான். ஆகிறனாலே ஈர்த்து எங்கள் ஊர் எல்லாருக்குமே இது தெரியும் சொல்லலவர் என்னை. இப்ப தனியா வந்து இவரை பிடிச்சிருப்பான் போல தெரியும். திருவாரூர் ரொம்ப சின்ன ஊர், நான் போய் பார்த்துருக்கிறேன். ஒன்றும் பெரிய கூட்டம் வரும், பக்கத்தோட பெருமாள் ஊர் இருக்குது, அதுக்கு நிறைய கூட்டம் வரும், அதை தாண்டி இதுக்கு போகணும், இங்க கூட்டமே வராது. அங்க திருவாரூர்ல ஒரு எண்ணெய், நான் அதுக்காக போயிருக்கிறேன். நீங்க எண்ணெய் வாங்கி கொண்டு போய் இருந்தா பகல்ல அபிஷேகம் செய்வார்கள், அபிஷேகம் செய்து அந்த எண்ணெய் அப்படியே கொடுத்து விடுவார்கள். வாங்கி கொண்டு வந்து இந்த வாத நோய், இந்த மூத்து வலி எல்லாம் இருக்குது, அதுக்கு நீங்கள் தடவினால் கணத்தில் பறந்து விடும். அது அங்கதான் உண்டு, வேற எங்கே கிடையாது. அதுக்காக நான் ஒரு தடவை ஒருத்தருக்கு எண்ணெய் தேவைப்பட்டுன்னு வாங்கி கொண்டு அங்கே போய் இருந்து பார்த்து அங்கே அதை அமைத்து அங்கேருந்து நான் வாங்கி கொண்டு வந்தேன். அதனால திருவாத ஊர் வந்து என்ன கிடைக்கும், இந்த வாத நோய் வந்து துன்பப்படுகிறார்களே அதற்கு அந்த எண்ணெய் ரொம்ப உயர்ந்தது. அந்த மத்தியானம் மட்டும்தான் அபிஷேகம் எடுக்கும், அதுவும் அந்த சிவாச்சாரியார் வரணும், அவரை போய் பார்த்து கூப்பிட்டு எண்ணெய் வாங்கி வந்து சொன்னால் அந்த எண்ணெய் கொடுத்தா அவர் அதை பண்ணிட்டா அந்த எண்ணெயை எடுத்த மட்டும் கொடுத்துருவேன், வாங்கி வந்து விட்டு அது போகுது. நான் வேற ஒருத்தருக்காக வாங்கி வந்து கொடுப்பேன். அது ஆனால் திருவாத ஊருக்கு நான் வந்து போய் பார்த்த பொழுது ரொம்ப சின்ன ஊர் தான், தேர்லாம் பெரிய தேர்லாம் இருக்குது, திருப்படிலாம் அவ்வளவு இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல பெருமான் வந்து இந்த ஒரு ஆளுக்காக வந்திருக்காரு, வேற யாரும் அங்கே வந்து ஒன்றும் பெரிய அதுக்கு இந்த பக்கத்து கொஞ்சம் தள்ளி வந்தால் மேலூர்லேருந்து போகணும். பெருமான் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கான் இவரை கொண்டு வர்றது. அதோட இவர் இருந்த போஸ்ட் மந்திரி, முதல் மந்திரி இல்லையா, அதனால அதுக்குரியதையும் ஆட்சித்தான் இவர் அரசரை பிடிச்சிருக்காரு போயிருக்காரு இவருடைய இதுல. ஆனா அதிலிருந்து இழுத்து கொண்டு வந்துடுறாரு, முதல் மந்திரியான பிறகுதான் இவர் இங்க வர்றார். அதனால ரொம்ப சிரமப்பட்டிருக்கான்னு தெரியுது. எவ்வளவு சிரமம் நமக்கு பட்டிருந்தால் நம்ம எவ்வளவு இருந்திருக்கு. இந்த மாணிக்க வாசகர்கள் மட்டும் என்ன அப்படி அவரு கொடுத்தாலும் திருவாசகம் நமக்கு கிடைச்சதுன்னு நாம் தெரிவிப்பட வேண்டியதுதான். அது வந்து இந்த அனுபவிக்கிற அளவுக்காக நமக்கு வந்து ஒரு ஆற்றலை கொடுத்தான் இல்லையா, அந்த அளவில் நாம் அதை அமைத்துக் கொள்ளலாம். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான்.
என்னைன்னு சொன்னா போல என் தந்தை. அப்புறம் பெருமான் என்ன வேண்டியிருக்குது, என்னைன்னு சொன்னாலே போதுமே அப்படின்னு சொன்னா, எனக்கு எவ்வளவோ தந்தை. கல்வி கற்பித்தவன் ஒரு பிதா. அப்படி யார் யார் எனக்கு இந்த உலகத்தில் உதவி செய்யறான்னு எல்லாருமே என் தந்தை தான். எவ்வளவோ பிறவி பிறந்தேன், அவ்வளவு பிறவிகளையும் எவ்வளவோ பேர் தந்தையாக இருந்திருக்கிறான். இந்த எல்லா தந்தைகளையும் ஒழுங்குபடுத்தி என்னையும் ஒன்று சேர்த்தது இந்த ஆள் தான். இந்த பிறப்பில் அவனுக்கு மகனாக நீ பிறக்க வேண்டும், இந்த பிறப்பில் இவனுக்கு மகனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டு ஆயிரம் ஆயிரம் பிறவிகளுக்கு முன்னாலேயே தந்தைகள் எல்லாம் உருவாக்கினவன் இவன். ஆல பெருமான், எல்லாரும் தந்தைகளாக ஆகலாம், சிவபெருமான் ஒருவன் தான் எந்தை பெருமானாக ஆக முடியும் என்று சொல்லி அவர் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. நடுவிலே இரண்டு வினாக்கள். இறைவன் அந்தமாகி ஆதியாகி நடுவுமாய் அந்தமாகி நின்றான் அப்படின்னு சொன்னீங்களே, அந்தமாகி என்றால் என்ன பொருள்? அடுத்தது இறைவன் அந்தம் அல்லானே. பொதுவா நாம இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை வைத்து நீங்கள் என்ன உறவு சொன்னாலும் அதற்கு அவன் தலையாட்டுவான். ஆமாம் ஆமாம், அவன் அந்த உறவுக்கு அப்பால் பட்டவன். நீங்க சொல்லுகிறீர்களே என்று அதற்கு தலை குனிகிறான். நீ என் தந்தை. ஆமாம், நீ தந்தைதானா அப்படின்னா அதற்கும் அப்பாற்பட்டவன் அவன் சொல்லுவான். தந்தைதான் அல்லாதவன். தந்தையோடு நின்றால் ஒரு கட்டுப்பட்ட உறவு. தந்தை என்ற ஒரு உறவு தான் அது இருக்கும். அவன் தாயாகவும் இருப்பான். அப்ப என்ன சொல்றது நீங்க? தாயும் ஆனவன். அப்ப தந்தை இல்லையா? தந்தையாக இருக்கிற எல்லாருமே தாயா இருக்க முடியாது, தாயா இருக்க எல்லாருமே தந்தையா இருக்க முடியாது. இந்த ஒரு ஆள் தான் தந்தையாக தன்னை புலப்படுத்திக் கொண்டு தாயாகவும் இருப்பார். இவன் என்னன்னு சொல்றது? தந்தை தான் அல்லான். புலிக்குட்டிக்கு பால் கொடுக்கிற அந்த இந்த குட்டியெல்லாம் பால் கொடுக்கிறான். தாயேயாகி வளர்த்தரை போற்றி அப்படிங்கிறார். தாயேயாய் அந்த தாயன்பு என்பது ஒரு, தந்தை அன்பு என்பது ஒன்று. தந்தை அன்பு என்பதற்கு நீ கணக்கு சொல்லியாகணும். நீ ஆயிரம் ரூபாய் சொல்ல பிள்ளை அதை பற்றி அவசியம் இல்லை. நான் பணக்கார மூட்ட பிள்ளை, அப்ப சொல்லுவார் அப்பா நீ செலவு பண்றதை பற்றி கவலை இல்லடா, செலவு பண்ணியே பழக்கப்பட்டுடன் நாளைக்கு நீ சம்பாதிச்சாகணும். நீ நூறு ஆண்டு காலம் வாழணும், அது போல் நானும் சம்பாதிச்சு வைக்க முடியும். நீ செலவு பண்றது யாரும் செய்யலாம், ஆனா அதற்குரிய சம்பாதிக்கும் திறமையும் உனக்கு வேண்டும் என்று அப்பா சொல்லுவார். தாய் சொல்ல மாட்டார், பண்ணுடா என்னடா கத்து போச்சு. அப்பனுக்கு ஏழை குத்தி போவே போவது. இந்த அம்மாவுடைய கணவன் தான் அப்பனுக்கு ஏழை குத்தியே போவார். செலவு பண்றாரு, எவ்வளவு செலவு பண்ண கற்றுக்கொள்ளுகிறாயோ அவ்வளவுக்கு நீ சம்பாதிக்கும் திறமை உனக்கு வந்துவிடும். இது எங்க அப்பா சொன்னார் அப்படின்னு தாய் சொல்லவே மாட்டே. அவளுக்கு என்ன விருப்பம்னா, என் பிள்ளை இவ்வளவு செலவு பண்ண கத்துக்கிட்டார். சம்பாதிப்பு பணம் எங்க வர்றதுன்னு பற்றி அவனை கவலையே கிடையாது, அவ்வளவு செலவு பண்ண கற்றுக்கொண்டார். சைக்கிள்ல வந்து 20 மைல் வேகத்துல போறானே, அதனாலே நினைக்க மாட்டாங்க என் பிள்ளை இப்படி போறதே அவர்களுக்கு பெறும். அதனால தாய் அதை இவனுக்கே புரியல. நம்ம சொல்றதுக்கெல்லாம் இந்த அம்மா ஒரு பதில் சொல்லியே மாத்திட்டு இருக்காள் சொல்லிட்டு இந்த ஆளே தாயும் ஆனான்.
அந்த பிறவி பிறந்துதான் தெரிஞ்சுக்கிட்டான், ஓஹோஹோ இந்த பிறவிக்கே இது குணம் என்பதாக சொல்லி அதை அவன் தெரிந்து கொண்டான் என்று தாயுமானவர் வரலாற்றை அதை அமைத்து சொல்லுகிறார். தந்தை அறிவோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுமதி கொடுப்பான். இருந்தாலும் ஒரு க்வெஸ்சன் மார்க் வரும், எப்படியும் வரும், மறைமுகமாக சொல்லுவார், இல்ல பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து சொல்ல சொல்லுவார், இல்ல நண்பர்கள் மூலமாக சொல்ல சொல்லுவார். ஏன்னா அறிவு அளிக்காமல் அவன் இருக்க மாட்டான். நாளைக்கு நீ வாழ முடியாது, நாளைக்கு நீ வந்து அவதிப்படுவாய். திருவள்ளுவரே சொல்லுகிறார், நீ சம்பாதிக்கவில்லை என்று நான் கவலைப்படவில்லை, 50 ரூபாய் தான் மாத சம்பளம் வரும் என்று நான் கவலைப்படவில்லை. வந்துட்டு போகட்டும் மகனே, 40 ரூபாயில் செலவு செய்து வாழ கற்றுக்கொள். நீ வருமானத்தை அதிகப்படுத்து என்று நான் சொல்லவில்லை. திருவள்ளுவர் வருமானத்தை அதிகப்படுத்து என்பதாக சொன்னால் இந்த பையன் வீண கெட்டே போய்விடுவான். வருமானம் வருமானம் என்று அனுபவிக்க முடியாமல் கெட்டு போல, அது பற்றி இல்லை. வருமானம் எவ்வளவு குறைந்தாலும் கவலை இல்லை, அதற்கு குறைவ செலவு செய்ய கற்றுக்கொள். அது அவர் சொல்லுகின்ற பாடம். ஆறு ஆறு அளவு எட்டிதாயினும் கேடில்லை, வருகின்ற வழி ரொம்ப சுருக்கம் என்பது பற்றி கவலைப்படாது, அதுக்குள்ள குறித்து வாழ கற்றுக்கொள். அப்பவருடைய உடம்பு மற்ற அல்லவாருக்கு நீ வந்து அதிக செலவுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது திருவள்ளுவரே சொன்ன பாடம். ஆனால் எந்த தாயும் இதை சொல்ல மாட்டார், தந்தைதான் சொல்லுவார், ஆசிரியர் சொல்லுவார், பலர் மூலமாக தந்தை சொல்ல வைப்பார். கோவலனுக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்லை. வைத்துக் கொண்டிருந்தால் வாழ்நாள் முழுவதும் கோடி கோடியாக சம்பாதிக்கின்ற ஆற்றல் அவனுக்கு உண்டு. ஆனால் சிலப்பதிகாரம் வந்ததே எதற்காக என்று சொன்னால், கடைசியில் அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். கடைசியில ஒரு வார்த்தை சொல்றார், இந்த அம்மா பேசுனதே கிடையாது. ஆனா அந்த வார்த்தை அந்த அம்மா சொன்னதுனால இவன் கொலை குற்றம் இவனுக்கு தூக்கு தண்டனை அந்த இதெல்லாம் வெட்ட போகும்போது பேசாத இருந்தான். இந்த வார்த்தை வாங்கி விட்டோமே, நீங்க ரொம்ப நல்லவர் தான், என்னுடைய சாப்பாட்டுல ரொம்ப சுவைச்சு சாப்பிடுறதெல்லாம் சரிதான், நல்லா இருக்கு எல்லாம் சொன்ன, இந்த சாப்பாட்டை நான் இழந்து விட்டேனேன்னு நீங்க ஆடுறதெல்லாம் நியாயம்தான். கடைசியில மதுரையில் போய் அந்த பெண் வீட்டை சாப்பிடும்போது சொல்றான், அவன் ரொம்ப நொந்து போயிருக்கின்ற நேரம் சாப்பிட்றான், நொந்து போயிருக்கின்ற நேரம் அந்த கவுந்தி அடிகளே வருத்தப்படுறான், இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வர வேண்டுமா என்று வருத்தப்படுகிறான். அந்த சமயத்தில் சாப்பிடும் பொழுது அப்பதான் சுவையா சாப்பிடுறான் அவன், இது வந்து ஆரவாரமாக சாப்பிட்ட பிள்ளை சுவைய சாப்பிட்ற அந்த இடத்துல அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாராலும் நல்லது என்று சொல்ல முடியாத ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் செய்துவிட்டு சாப்பாட்டை சுவைக்கிறீர்களே. அந்த நேரத்தில் சொல்லுகிறார், போற்றா ஒழுக்கம் புரிந்து, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், இந்த உலகத்தில் யாராலும் நல்லது என்று சொல்ல முடியாத ஒரு ஒழுக்கத்தை நீ செய்துவிட்டு இன்றைக்கு 1000 பாராட்டி என்ன பிரயோஜனம் என்பதாகிய ஒரே ஒரு வார்த்தை அந்த அம்மா சொன்ன உடனே இந்த உலகமே அவனுக்கு வெறுத்து விட்டது, கொலைக்களத்துக்கு தயாராக இருக்கிறான். யார் என்ன கேட்டாலும் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லுது, அரசனே கேட்ட போது கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. காரணம் என்ன? நம்முடைய இல்லத்தரசியே ஒரு காமெண்ட், ரொம்ப நல்லவர் தான், நல்ல வேலை தான் எல்லாம் இருந்து இதெல்லாம் செய்து ஒன்றும் பெரிய துணை இல்லை. ஆனால் அறிஞர்களால் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர்,
அது அந்த மாதிரி வந்துடும். ஆனா அதே தாய் மகன் செய்யும் பொழுது அதை கண்டுகொள்ள மாட்டார். அதனாலேயே பெருமான் என்ன பண்றான், தாயும் ஆனான். அந்த பிறவி பிறந்து தாய் உள்ளம் எப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கிறான். கடவுளுக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் கூட தந்தை உள்ளம் தெரிந்திருக்கலாம், ஆனால் தாய் உள்ளம் தெரிந்து கொள்வதற்கு அவன் தாயும் ஆனான். அந்த உள்ளம் தனி. அது வந்து இந்த குழந்தைகள் செய்யல, எல்லா செயலுமே அவர்களுக்கு புண்ணிய செயல்கள் தான். இந்த பையன் செய்யற செயல் ஏன்னா என் வயிற்றுல ஒரு புள்ள பிறந்தானே, அவன் பூச்சியா இருக்கட்டும் புழுவா இருக்கட்டும், எனக்கு தாய் என்ற பட்டம் கொடுத்து உலகத்தை நிலை நிறுத்தினானே, அந்த புண்ணியத்திற்கு அவங்க எது செய்தாலும் பொறுத்துக் கொள்ளுகிறேன். அந்த மனத்தை மாற்றுவதற்கு இல்லை. அல்ல, தாய் வந்து இந்த மகனை கண்டிப்பது என்பது வந்து அவ்வளவு, அப்படி சில பேர் கண்டித்திருக்கிறார்கள், சில பேர் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் 2% 3% தான் வருது, ஒரு 100 90% எல்லாம் வைக்கிறது என்பது அவ்வளவு சரியா வராது. அதனால அதை சொன்னேன். இதை நீ கேட்பது இறைவன் ஆதியாக இருக்கிறான் என்று சொல்லுவது சரி, நடுவாக இருக்கிறான் என்று சொல்லுவது சரி, அண்டமாக இருக்கிறான் என்று சொல்லுவது எப்படி பொருந்தும் என்பது. முதல்ல இறைவன் இலக்கணத்தை நாம சொல்லும் பொழுது ஒரு கட்டாயம் வச்சுக்கொள்ளணும். எந்த ஒரு இலக்கணத்திலேயும் இறைவனை நீங்கள் சேர்க்காது இருக்கவே கூடாது. எந்த இலக்கணம் சொன்னாலும் சரிதான், எந்த இலக்கணம் சொன்னாலும் அந்த இலக்கணத்தில் பெருமான் இல்லை அப்படின்னு சொன்னா அது பெருமானுக்கு ஒரு குறை. ஓ, இவன் இந்த இடத்துல இருக்க மாட்டான் என்பதாகிய ஒரு குறை பெருமானுக்கு வந்து சேரும். அதனால அதிலே இருக்கிறான். ஒருத்தன் பொய் சொல்றான், கூடாதுதான், பொய்யுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்க எழுதுனீங்கன்னா அது தப்பு. ஏன் தப்புன்னு சொன்னா, இறைவனுடைய தயவு இல்லாமலேயும் பொய் இருக்கும் போதும் அப்படின்னு குற்றம் வந்துடும். அதனால அதே ஒன்றாந்தில சேர்த்துடணும். பொய்யிலேயும் இறைவன் பங்கு 1% உண்டு, இறைவன் இல்லாமல் இந்த பொய் நடைபெறாது அப்படின்னு நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும். என்ன, இறைவன் இதில் இல்லை என்பதாகிய குற்றம் இறைவனுக்கு, எங்கும் நிறைந்தவனுக்கு பொய்யில் இடம் இல்லை என்று சொன்னால் ஒரு குற்றமாக போய்விடும். அதை சேர்க்கணும். நான் அதை சமாதானமா இதுக்கு சொல்லல. எந்த விஷயம் எடுத்துக்கொண்டாலும் கூட இப்ப இங்க இறைவன் இல்லை அப்படின்னு சொன்னா இது இதற்கு குறையோ நிறையவோ இல்லை, இறைவனுக்கு குறை. ஓ, இந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய வியாபகத்திற்கு இது குறை. அந்த மாதிரி ஒரு பொது மனப்பான்மை முதல்ல நீங்க வச்சுக்கொள்ளணும். இங்க இறைவன் அண்டம் ஆகினான் என்று சொன்னால் அண்டப்படுத்துவதுதான் இறைவனுடைய முதல் செயல். அண்டப்படுத்துவதுதான் இறைவனுடைய முதல் செயல். இப்போ உங்களை வச்சு கொள்ளுங்களேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவாசக சொற்பொழிவு, காலை வீட்டிலேருந்து புறப்பட்டு நீங்கள் வரணும், நீங்கள் முதல்ல என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால், இன்னைக்கு உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அண்டப்படுத்துகிறீர்கள். டைரி எடுத்து வச்சுட்டு இது வந்து இந்த நாளில் செய்ய வேண்டியது, நான் இதுக்கு போகணும், அதனால இந்த காரியத்தை வேற ஒரு நாள் என்பதாக அந்த காரியத்தை நீங்கள் அண்டப்படுத்துகிறீர்கள். அண்டப்படுத்துவது என்றால் இல்லை, இன்றைக்கு இந்த காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன், வேறு நாளில்தான் நான் இதை செய்வேன் என்று இன்றைக்கு காலையில் உங்களுக்கு 20 காரியம் இருந்திருக்கும். 8 மணிக்கு 1, 8:30 9 எப்படி வச்சிருப்பீர்கள், எல்லாவற்றையும் முதல்ல நீங்க அண்டப்படுத்துவீர்கள். அண்டப்படுத்தல் என்று சொன்னால் சேஞ்சஸ், வேற நாள்ல இன்னைக்கு முடியாது, அதை கேட்டால் இன்னைக்கு இல்லை, ஐயா எடுக்காரா இல்லை, ஐயா என்ன இல்லை 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 என்பதை சொல்ல வைத்து விடுவீர்கள்.
நீங்கள் தான் அந்தப்படுத்துகிறீர்கள். எதற்காக? இந்த காரியத்தை செய்வதற்காக இதுவரை ஒத்துக்கொண்ட காரியங்களை நீங்கள் அந்தப்படுத்தி விடுகிறீர்கள். இறைவனுக்கு பெயரே ஆதி அந்தம் என்ற பெயர் இல்லை. அந்தம் ஆதி என்பனார் புலவர். முதல் கூட்டத்து சுயான போதத்திலேயே அவன் அவள் அடையணும் அவை மூவரமையும் தோற்றிய திதியை ஒடுங்கிய மரத்தோடதாம் அண்டம் ஆதி என்பனார் போல. அண்டத்தை செய்பவன் தான் ஆதியாக இருப்பான். இந்த கூட்டத்தை நடத்துன்னு சொன்னா இந்த பள்ளியில உள்ள மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இந்த இடத்தை முதல்ல எடுத்ததெல்லாம் காலி கொண்டு வருவார். அண்டத்தை செய்வார்கள். அப்புறம் சேரை போட்டு இவங்க உட்கார்ந்து ஏற்பாடு பண்ணுவார்கள். ஒரு கூட்டம் நடத்துவதற்கு முதல்ல நீங்க செய்கின்ற காரியம் அந்தம், முடிவு. அப்புறம் கூட்டம் தொடங்குகிறது. ஆக அந்தம் தான் முதல் தொழிலே ஒழிய ஆதி முதல் தொழில் இல்லை. இது சாத்திரம், மிகுந்த சாத்திரம். ஆக முதல்ல அந்தத்தை செய்வதற்கு ஒன்னு, இந்த கல்லூரி பள்ளிக்கூடத்து ஆசிரியர் வந்து அதில் அந்த ரூம்ல தர முடியாது சார், அந்த ரூம் இல்லை, அந்தப்படுத்தி விடுகிறார். நம்ம செயலுக்கு அவர் முதல்ல அந்தப்படுத்துகிறார். உங்களுக்கு வேற ரூம் வேணா வச்சுங்க, இந்த ரூம் இல்லை, நான் இந்த ரூம்ல தான் செய்யணும்னு வந்திருக்கிறோம். முதல்ல உங்களை அந்தப்படுத்துகிறார். அந்தப்படுத்தலாம் உங்க காரியத்தை தடுத்து விடுகிறார். நீ வேற ரூம்ல போய் வேணா வச்சுக்கொள்ள இங்கே கிடையாது. அல்ல, அந்தம் என்பதுதான் முதல் தொழில். அந்தப்படுத்திய பிறகு அங்கே புதிய தொழிலை நாம் தொடங்குகிறோம். அந்தம் ஆதி என்றுதான் இறைவனுக்கே பெயர் வைக்க வேண்டும் என்று மெய்கண்டார் சிவையான போத முதற் சூத்திரத்திலே அமைக்கிறார். அதை வைத்துக் கொண்டு இறைவன் அந்தம் ஆகி ஒரு அந்த தொழிலை நாம் செய்யும் போது இறைவன் தான் முதலிலே அதை நமக்கு செய்ய வைக்கிறார். கொஞ்சம் சாஸ்திரத்தை அழுத்தமாக சொன்னால், நான் பாடம் தொடங்கும் பொழுது உங்களுடைய மற்றைய நினைவுகளை அந்தப்படுத்தித்தான் என் பேச்சுக்கு இழுக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையே வளர்த்துக் கொண்டிருந்தீர்களே ஆனால் என் பேச்சில் நீங்கள் ஈடுபட முடியாது. முதலில் உங்களை நான் அந்தப்படுத்துதல் வேண்டும். ஒரு கடவுள் வணக்கம் அல்லது ஏதாவது ஒரு சிரிக்கக்கூடிய செயல், ஏதாவது ஒன்று செய்து உங்களுடைய பிற சிந்தனைகளை அறுத்து உங்கள் சிந்தனையை என்னோடு இழுக்க வேண்டும். அப்ப நான் செய்கின்ற முதல் செயல் என்ன என்று கேட்டால், உங்களுடைய இயல்பான சிந்தனைகளை அந்தப்படுத்துவதுதான். சில பேர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள், நாம் விட்டுட்டு வந்த செருப்பு அங்கு இருக்குதோ இல்லையோ நடுவில் போயிட்டே இருக்கு. அந்த ஞாபகம் என்னை அந்தப்படுத்தி விட்டு நீங்கள் போய்விடுவீர்கள். நான் எழுந்து போன பிறகு நீங்க உட்கார்ந்திருப்பீங்க, அது முடிஞ்சு போச்சா கூட்டம் அப்படி என்ன, என்னை அந்தப்படுத்தி விட்டீர்கள். என்னுடைய செயல்களெல்லாம் உங்களை இழுக்கவில்லை. அது அந்தம் என்பதுதான் ஒரு காரியத்திற்கு தொடக்கம். திருமணம் என்பது தன்னிமைத்தன்மையை அந்தப்படுத்தும் செயல். இவன் இவள், இவன் யாருக்கு இவள் யாருக்கு என்று இல்லாமல் இவன் இவளுக்கு என்பதாக அந்த பெரிய உறவை அந்தப்படுத்தி அதை இவருக்கு என்று கொண்டு வந்து நீங்கள் ஆதிப்படுத்துகிறீர்களே. முதல் முதல் செய்தது அந்தம் தான். எங்க வீட்டு பொண்ண நீ இனிமேல் கேட்காதப்பா, அந்தப்படுத்துகிறீர்கள். எங்க வீட்டு பையன் உங்க வீட்டு பெண்ணை கட்டிக்க மாட்டான், அந்தப்படுத்துகிறீர்கள். அந்தப்படுத்தினால்தான் செயல் தொடக்கம் உண்டாகும். ஆனா இறைவன் ஒரு செயலை அந்தப்படுத்துகிறான். அந்தப்படுத்திய பொழுது அது நின்று விடுகிறது. அந்த நின்று போன பிறகு ஒரு செயலை அவன் தொடங்குகிறான். ஆனா இறைவனுக்கு அந்தம் ஆதி என்பதுதான் பெயர். அதனால அந்தன் ஆகி என்பது அதுதான் அவன் செய்கின்ற முதல் தொழில். ஐந்துள்ளிலே படைத்தல் என்பதை முதல் தொழிலாக சொன்னாலும் கூட அழித்தல் என்பதுதான் முதல் செயல். இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து விட்டுத்தான்
அதன் பிறகு படைத்தலை தொடங்க வேண்டும். சோறாக்குகிறீர்கள் என்பதாக சொன்னால் இருக்கிற தானியம் போன்றவற்றை எல்லாம் இவைகளெல்லாம் வேறு ஒன்றற்கு பயன்படாது என்று நீக்கிவிட்டு அந்தப்படுத்தி விட்டு இவைகளை சமையலுக்கு என்று ஆதிப்படுத்துகிறீர்கள். அந்தப்படுத்திய பிறகுதான் ஆதிப்படுத்த முடியும். அடுத்து சாப்பாட்டுக்கு நாம் போக வேண்டும் என்றால் சொற்பொழிவை அந்தப்படுத்த வேண்டும். இது அந்தப்படுத்தினால்தான் அந்த சாப்பாடு தொடக்கம் என்பதாக அமையும். அதை அந்தப்படுத்தினால்தான் அவரவர்களும் வீட்டுக்கு ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்தப்படுத்தினால்தான் முடிவுபடுத்தினால்தான் முடிவராக பேசிக்கொண்டே இருக்கிறாரே, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாருங்கள். இந்த முடிவு என்பதுதான் முதல் செயல். முடிந்த பிறகுதான் மற்றவை தொடங்கும் என்பது சாத்திரம். அந்தம் ஆள் என்மனார் புலவர் என்பதே அமைச்சு. இறைவன் அந்தம் அல்லான். இறைவனுக்கு அவன் அந்தம் அல்லான். எல்லாத்துக்கும் அந்தம் ஆகியன்னு நீங்க சொல்லிவிட்டு இறைவன் அந்தம் அல்லான் என்பதாக சொல்லுகிறீர்களே என்று கேட்டால் அவனுக்கு அந்தம் இல்லை. நான் நினைக்கிறேன், நான் சர்வீஸ்ல இருந்த வரையிலும் சொற்பொழிவு பண்ண முடியல. சொற்பொழிவு பண்ணும் போது எனக்கு பல்கலைக்கழக சர்வீஸ் இல்லை. ரெண்டு நான் விரும்பியதுதான். ஒன்றை அந்தப்படுத்தினால்தான் இன்னொன்றை நான் ஆதியாக ஆக்க முடியும். எனக்கு அது விருப்பம் இல்லைன்னு கிடையாது, அது விருப்பம் உண்டுதான். என்ன இருந்தாலும் மாணாக்கர்களுக்கு பாடம் சொல்லுவது தனி. நீங்கள் வந்து எனக்கு பெருமை கொடுத்து கேள்வி கேட்க மாட்டீர்கள். மாணாக்கர் அப்படி இல்லை, பொசுக்கு பொசுக்கு என்று கேள்வி கேட்பான். அவனுடைய இளமை தெரியும், நம்மை இவன் சோதிக்கிறான் என்பது தெரியும். அது ஒரு தனி இன்பம்தான். இல்லையே, ரெண்டுமே விருப்பம்தான், இல்லையே. ஆனால் இறைவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் அவனுக்கு எதிரேயும் அந்தம் அந்தம் அல்லான். அவன் முடிவற்றவன். நம் அனைவருக்கும் எல்லாவற்றாலும் அறிவு இச்சை செயல் மூன்றாலும் முடிவு இருக்கிறது. அவனுக்கு மூன்றாலும் முடிவு இல்லை. நமக்கும் அவனுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். அவனுக்கு அந்தம் இல்லை. அந்தம் இல்லாமையினாலே அவனுக்கு ஆதியும் இல்லை. அண்டம் இல்லை, ஆதி இல்லை என்று சொல்லிவிட்டாலே அவனுக்கு நடு என்பது இல்லை என்பது முடிவாகிவிடும். அதான் அண்டம் ஆதி அண்டம் இல்லான் என்று சொல்வதற்கு பொருள். காரணம் எல்லாவற்றிலும் அவன் இருக்கிறான். எங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது, நான் இருக்கிறேன், எல்லாரும் வந்தார்கள் போனார்கள், சுப நிகழ்ச்சி நடந்தது. எனக்கு என்ன, எனக்கு ஆதியும் இல்லை அண்டமும் இல்லை. நான் விழா தொடங்குவதற்கு முன்னேயும் இங்கதான் இருந்தேன், விழா நடக்கும் போதும் இருந்தேன், எல்லாரும் போன பிறகு நான் இருக்கிறேன். எனக்கும் விழாவுக்கும் நீங்கள் அனுப்பு சொன்னால் சொல்லுவீர்கள், இவன் தான் ஆதுன்னு சொல்லுவீங்களா, இல்ல இவன் தான் நடுன்னு சொல்லுவீர்களா, இவன் தான் அந்தம் சொல்லுவீர்களா? ஆதியாக அந்த விழா தொடங்கும் போதும் நான் இருந்தேன், கையெழுத்து போட்டேன். அது நடந்து கொண்டிருக்கும் போதும் எல்லாரையும் வரவேற்றேன், எல்லாரும் விடையை ஏங்கட்டதை சொல்லிவிட்டு போனார்கள். அப்ப ஆதி நடு அந்தம் மூன்றும் எனக்கு இருக்கிறது. இந்த விழாவிலே நான் இருந்திருக்கிறேன், எனக்கு ஆதி அந்தம் நடு உண்டா என்று கேட்டால் இல்லை. இருந்தால் இவற்றை செய்திருக்க முடியாது. அது எல்லா காரியங்களையும் இது இன்று தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்பவன், அதை செயல்படுத்துவன், அதை முடிவுக்கு கொண்டு வருவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் அவனுக்கு ஆதி அந்தம் நடு இல்லாத இருக்க வேண்டும். சில ஆபீசர் சில திட்டங்களை ஆரம்பித்து திரும்ப போய் கேட்பான், அந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டனே அது என்னப்பா ஆச்சு? அன்னைக்கு போட்டு போனீங்களே அந்த பைல் அங்கேயே இருக்கு, வேற யாருமே எடுக்கல அப்படின்னு இவன் வருந்துவான். எந்த மாதிரி நான் சிந்தித்து போட்டேன் என்றுதான் நினைப்பான்.
இது நமக்கு இறைவன் ஆதி அந்தம் நடு மூன்றிலும், ஆனால் மூன்றிலும் அவன் இருப்பானே ஒழிய அந்த பயனோ பெருமையோ அவனுக்கு கிடையாது. நாம் இருப்போம், அந்த பயன் பெறுவோம், இருப்போம், அதனுடைய ஆக்கத்தை அனுபவிப்போம். நான் இருந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தினேன் பெருமைப்படுவான். அவனுக்கு கல்யாணத்தை நான் தான் சார் இருந்து நடத்தினேன் அப்படின்னு சொல்லுவான். இறைவன் இருந்து நடத்தினான்னு சொல்ல மாட்டான், முதல்ல இறைவனை வேண்டிக் கொள்ளுவான், பா எப்படியாவது முடிச்சுவேன்னு சொல்லுவான். கடைசியில சொல்லும் பொழுது நான் இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன்னு தெரியுமா, ஒரு பெருமை. இவ்வளவு பெருமையும் பெருமானுக்கு இருந்தாலும் கூட இவைகளிலே இருந்து நீங்கியும் நிற்பார், இவைகளிலே இருந்து நீங்கியும் நிற்பார். அதனால அல்லான் ஆதியும் அந்தமும் நடுவும் ஆகி இந்த பயன் எதிர்பார்க்காத காரணத்தினாலே இவ்வளவு செய்தும் அவன் அல்லான், அவன் அதை நீங்கியவனாக இருக்கும். நீங்க இத நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரி இருக்கான்னு வச்சு விடுங்களேன். நம்ம வீட்டுல ஒரு விழா நடக்குது, இந்த விழாவின் தொடக்கம் நடு இறுதி கடைசியில் இலையை எல்லாம் எடுத்து போட்டு எல்லா காரியமும் சுத்தப்படுத்தி எல்லாத்திலையும் அவள் இருப்பாள். தொடக்கத்திலே கடைசியில் நான் இருந்து நடத்தினேன் என்று சொல்லுகின்ற உரிமை அவளுக்கு இல்லை. எந்த வேலைக்காரையும் சொல்ல முடியுமா நான் தான் இருந்து நடத்தினேன்னு? அவ தான் எல்லாத்தையும் இருந்திருப்பான், கிடையாது. இறைவன் வேலைக்காரன், நம்ம விழாக்களை எல்லாம் தொடங்குபவன், நடத்தி வைப்பவன், அங்கங்கே தன்னை புலப்படுத்திக் கொள்ளுபவன், நான் இருந்தேன் என்று ரெக்கார்ட் பண்ணுவான். ஆனால் ஒரு பயனும் அவனுக்கு, பயன் அவனுக்கு இருந்தது என்று சொன்னால் அது அவனுக்கு குற்றம். எல்லாவற்றையும் அவன் இருந்து செய்கிறான், நடத்துகிறான். திருவெண்காட்டு நங்கை, இந்த சந்திர நங்கை என்று சொல்லுகின்ற அந்த அம்மா இருந்தார்களே, அந்த அம்மா இல்லை என்று சொன்னால் இந்த சிறு தொண்டர் பிள்ளைக்கரியை சபைத்து கொடுத்திருக்க முடியுமா என்ன? எல்லாம் சமைத்து வைத்தார், எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் சமைத்து வைத்தார்கள். அந்த அம்மா மட்டும் வர்ற ஆளு எதெடுத்தாலும் ஒரு குறும்பு பண்ணிட்டே இருக்கிறானே, இவன் தலைக்கறியை கேட்டாலும் கேட்பான் அப்படின்னு சமைச்சு வைக்கிறான். அந்த அந்த வரலாற்றுக்கே யார் மூலம் என்று கேட்டான், இந்த சந்திரன் அங்கே தான். இந்த ஆள் அதை கேட்கிறான், தலைக்கறி எங்கள் எல்லாரும் தவிக்கிறார்கள், இருக்கிற சமைத்து வைத்திருக்கேன்னு கொண்டு வராங்க. யார் அந்த காரியத்தை நடத்தியது? பிழை அறிந்து கொடுத்தது என்னமோ சிறு தொண்டர்கள், ஆனா நான் ஓட்டு கொடுப்பதாக இருந்தால் சந்திரன் அங்கத்தை தான் கொடுப்பேன். ஏன்னு கேட்டா எல்லாம் முடித்தவர்களும் இல்லைன்னு சொல்ற மாதிரி கொண்டு நிறுத்துகிறான் இறைவன். அந்த வேலைக்காரி என்ன செய்யறான், இந்த ஆள் எதையும் கேட்பான், சமைச்சு வச்சிருக்கிற இந்த ஆணு கொடுத்தான். பெருமான் ஏமாந்து போனான், அது என்ன இல்லை, இந்த மாதிரி சந்தனங்கள் செய்வார் என்று பெருமான் எதிர்பார்க்கவில்லை. எல்லாருக்கும் குடும்பத்தோடு குடும்பத்தை எத்தனை பேர் அத்தனை பேரும் காட்டி கொடுப்பான். அந்த தொண்டு மனைவி மக்கள் யார் யார் சேர்த்திருக்காங்களோ இவனும் தான் குடும்பத்தை அழைச்சிட்டு வருவான். கடைசியில் காட்சி கொடுக்கும் போது நீங்க அந்த பெரியபாண்டை பார்த்தா தெரியும். இந்த சிறு தொண்டர் வரலாற்றில் வேலைக்காரிக்கு ஒரு பாத்திரம் அவனுக்கு கிடையவே இல்லை. அந்த காளைய மாட்டு மேல ஏறி வர்றவங்க யாரா இருந்து கேட்டா பெருமான், பெருமாட்டி, அந்த குழந்தை முருகன், மூணு பேருமாக வந்து காட்சி கொடுக்குறாங்க. முக்கியமானவள் சந்திரனங்கையாச்சும் அவங்ககிட்ட வேலைக்காரி உண்டான்னு கேட்டா இல்ல. இவ்வளவு முன்னெச்சரிக்கையோடு இந்த பாத்திரத்தை நடத்தக்கூடிய ஒரு வேலைக்காரி என்கிட்ட இல்லவே இல்லப்பா சொல்லிட்டு சொல்றான். வேலைக்காரனுக்கு ஏது வேலைக்காரி, நானே வேலைக்காரன், எனக்கு ஏது வேலைக்காரி என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளுகிறார். அதனால பாத்திரத்தை நீங்க உண்மையாக படித்து பார்த்தீர்களே ஆனால் 63 இறைவனை வென்றவர்கள். நாம அடிமை சொல்லிட்டு 63 இறைவனை வென்று அவன் போன்ற திட்டத்தை
நான் தோல்வி அடைய செய்கிறேன் உன் திட்டத்தை என்று வந்தவர்கள் தான் 63. இன்னும் சொன்னபடி கேட்டாங்க, அடிமைத்தனம் பண்ணாலும் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அவர்கள் இறைவன் திட்டத்தையே மாற்றி அமைத்து உனக்கே தெரியாது, உன் போஸ்ட்ல நான் இருந்த இதை விட இந்த சிறப்பா செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த அளவு ஆற்றல் வாய்ந்தவர்கள் நம்முடைய அடியார்கள். அதனால்தான் சிவனடியாரை வழிபட்டு விட்டு சிவனை வணங்கு. இவங்க தான், நீ சிவனை வணங்காதிருந்தாலும் குற்றமில்லை, அடியார்களை வணங்காதிருந்தால் குற்றம் என்று சொன்னதற்கு காரணம் செயல் வல்லவர்கள், திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள். அதனால அந்தம் அல்லான் எல்லா செயலிலேயும் தன்னுடைய முத்திரை இருக்கும். அவன் இதை உண்டாக்கினான், செய்தான், முடித்தான் என்ற முத்திரை இருக்கும். ஆனால் அவன் அதிலே ஈடுபட்டு மகிழ்ச்சி பட மாட்டான், ஈடுபட்டு வருத்தப்பட மாட்டான். இந்த ஈடுபட்டு பயன்பெறாததை உணர்த்துவதற்குத்தான் அல்லான் என்ற சொல் வந்திருக்கிறது என்பதாக நீங்கள் நினைக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு எனக்கு தெரிந்தவரை அமைக்கின்ற விளக்கம் என்பதாக சொல்லி, பலவேறு செய்திகளை பற்றி நாம் பேசினாலும் கூட அதிகமாக நாம் சிந்தித்தது அல்லான் என்பதை பற்றித்தான். ஒரு வேலையை தொடங்குகிறான் என்றால் அந்த வேலையை, ஏற்கனவே உள்ள வேலையை அந்தம் செய்து விட்டுத்தான் ஒரு வேலையை தொடங்க வேண்டும். அதனுடைய பயன் முழுவதும் ஆன்மாக்களுக்கு தானே ஒழிய இறைவனுக்கு எந்த வகையான பயனும் இல்லை. அவன் பிச்சை எடுத்து சோறு போட்டாலும் கூட சுந்தரருக்கு, ஐயோ இவன் நல்ல வீட்டில் சாப்பிட்டவனாச்சு, சுவையா சாப்பிட்டவனாச்சு அப்படின்னு பிச்சை எடுக்கும் போது கூட யார் யார் வீட்டில் சுவையா சமைப்பார்கள் என்று தெரிந்து போய் பிச்சை கேட்கிறான். நீங்க நல்லா உங்க வீட்டில் சமைப்பீங்களே கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா திருக்கச்சூர் மனைகள் தோறும் கிழிந்தாலும் கூட நல்ல சமையல் செய்து ஆளா விழா பார்த்து தான் போய் பிச்சை எடுத்திருக்கிறான். அந்த மாதிரி எல்லாம் அடிவர்களுக்காக பாடுபட்டவன் எல்லா செயலிலேயும் முன்னும் பின்னும் முழுமையாக உடன் எடுக்கிறான். அதை மிக அருமையாக சைவித்தாந்தம் சொல்கிறது, உடனாதல். உடனாதல் என்பதற்கு உடன் இருத்தல், செய்து முடித்தல், பயனில் பங்கு பெறான். அதுதான் அந்த உடனாதல் என்பதற்கு ஒன்றாய் வேறாய் அவன் இருக்கிறான். அது பெரிதல்ல, உடனாதல் தான் பெரிது. உடனாதல் என்பதற்கு பொருள் செயல் தொடங்கி முற்று பெறுகின்ற வரையிலும் அவன் இருப்பான். அதில் எந்த ஒரு பயனையும் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இவனை சார்ந்ததாக இருக்கான். ஆனா உடன் இருந்தால் பயன் இவனுக்கு இல்லை என்ற வகையில் அந்தப்படுத்துபவன் அந்தத்தில் இருப்பவன் என்று சொன்னதற்கு காரணம் செயல் முடிவுக்குத்தான். ஆனால் இல்லான் என்று சொல்லுவதற்கு காரணம் எந்த ஒரு பயனும் அவனுக்கு என்று, எந்த காரியத்திலேயும் அவன் பங்கு பெற்றாலும் பயன் பெறாதவன் என்ற போக்கில் இவன் சொல்லுகிறார் என்பதாக சொல்லி இந்த சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்து, இவற்றையெல்லாம் நீங்கள் திருவடி காணிக்கையாக ஏற்று என்னை ஆட்சி கூற வேண்டும் என்று கேட்டு அனைவர் திருவடிகளையும் வணங்க வேண்டும் என்று என்னை எல்லாவற்றிலும் தந்து முன்னிறுத்தும் என் குருநாதன் விளக்கம் கூறி முடிக்கிறேன். அனைவர் திருவடிகளுக்கும் இடையே தாழ்ந்த வணக்கங்கள் உரிய நாள். கோவல் வாழ் பரமகுருவனை அடுத்து குவலயம் ஞானியார் என்ன ஏவரும் புகழை நிதி வேற்றிருப்போய் எழு அனேன் வாழ நீ வாழ்க மேவரும் எனது திருவடி வாழ்க விரும்பும் நின் அடியவர் வாழ்க தாவறு செல்வம் சூழ்ந்தே சிவாதிரி சித்தம்பலம் சிவாதிரி சித்தம்பலம் சிவாதிரி சித்தம்பலம். இந்த நூல்களை கற்றுக் கொள்ளுங்கள். ஹலோ ஹலோ, இது அப்படி பேச முடியுமா? ஹலோ மேயன்பர்களே.